ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையால்ஸ் டிவி சேனல். நீங்கள் எங்களுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்களையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி, நம்ம வீட்டிலேயே மசாலா ஐட்டம்லாம் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணக்கூடிய ஒரு கறி மசால் பொடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிற பொடியை விட நம்ம இது டைரெக்டாக அரைச்சி நம்மளே வறுத்து அரைச்சி செய்கிறதால நம்ம குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். நம்ம ஹெல்த்துக்கு கூட நல்லது. நம்மளே வீட்டில் செய்கிறதுனால இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் கோழி குழம்பு, மீன் குழம்பு வச்சிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு 100 கிராம் வத்தல், இப்போ அளவு சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 100 கிராம் மிளகாய் வத்தல்னா ஒரு 75 கிராம் வந்து கொத்தமல்லி, அதாவது தனியா, 20 கிராம் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 கிராம் வந்து சோம்பு, ஜீரகத்தில் பாதி இருந்தால் போதும் சோம்பு, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, ஒரு பெரிய பட்டை வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்குறேன், ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக அந்த கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் கலரில் இலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்துருக்குறேன். அது என்கிட்ட இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 மட்டும் வாசனைக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் குழம்புக்கோ கோழி குழம்புக்கோ வேண்டிய அந்த மசால் பவுடரை நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடாயில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவுடனே இந்த மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா வறுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வறுத்தால் தான் இந்த மிளகாத்தூளோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் வத்தலுக்கும் சரி, தனியாக்கும், கொத்தமல்லிக்கும் நான் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறேன். நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நான் எடுத்து பிளேட்டில் தனியாக எடுத்து இதை ஆற வைக்க போகிறேன். அடுத்து இதே கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி நான் தனியாவை வறுக்க போகிறேன். நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வறுபடும், பொடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள், 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம தனியாவையும் ஆட் பண்ணிவிட்டு வறுக்கலாம். தனியாவை சேர்த்துட்டேன். தனியாவை நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 50%, இது வந்து ஒரு பாதி அளவு தனியா வறுபட்ட உடனே நம்ம இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், பட்டை, ஒரு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக அந்த கல்பாசி போட்டிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா தனியாவுடைய சேர்த்து வறுங்க. தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு கொஞ்சம் சோம்பு, அந்த கரம் மசாலா எல்லாம். இப்போ நான் சோம்பை சேர்த்துக்கிற போகிறேன். பாருங்கள், சோம்பை சேர்த்துட்டேன் நான். சோம்பு கொஞ்சம் வறுபடட்டும். சோம்பு ஒரு 1 நிமிஷம் வறுபட்ட உடனே அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண முன்னாடி ஜீரகத்தை ஆட் பண்ணால் போதும் நம்ம, இல்லைனா ஜீரகம் கருகி போயிடும். நீங்கள் வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பேனில் இருக்கிற சூடுலேயே ஜீரகம் நல்லா வறுபட்டுரும். அவ்வளோதான், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே ஜீரகம் உங்களுக்கு வறுபட்டு இதெல்லாம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினவுடனே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறணும் உங்களுக்கு இது அரைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் கோர்ஸான பவுடராக தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினாதானே, நம்ம தண்ணி ஊற்றினாதானே ஃபைனாக அரைக்க முடியும். நம்ம எந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை திருப்பி ஜாரில் போட்டு கூட கொஞ்சம் தண்ணியோ இல்லை ஒரு தக்காளியோ போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொடி. இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான குழம்பு மசாலா பொடி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.